ஹலோ கைஸ் வெல்கம் டு பிஎஃப் ஃபார்ம்ஸ். நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இருக்க ஹாம்ஸ்டர் டுவார்ஃப் மைஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட மைஸ் பாருங்கள், இவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்டே வந்து ஹாம்ஸ்டர் பேபிஸ் ஃபஸ்ட்டு டைமாக பேரண்ட் வந்து மூணு குட்டி போட்டிருக்கு, நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்ருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேட் செட்டை பற்றியெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, டுவார்ஃப் ஹாம்ஸ்டர்ஸ் எல்லோரும் கடிக்கும்னு சொல்லுவாங்க, பட் அது நம்ம வச்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா வந்து என்னால் இது வரைக்கும் கடிச்சதே கிடையாது, கையிலேயே சூப்பராக டேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு, அதனால் இப்போ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அடல்ட் பேர் ஹாம்ஸ்டர். இது பார்த்திங்கன்னா அந்த ஃபரியாக இருக்கிறது மேல். நெக்ஸ்ட் அந்த இன்னொன்று வந்து ஃபீமேலு பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்கும். அந்த மூலையில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஃபீமேல். இதோட குட்டி தான் அது மூணும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, இதான் நம்மளோட கலெக்ஷனில் சேர்த்துனேன் நியூ எக்ஸாட்டிக் பெட். இது பார்த்திங்கன்னா இக்வானா, இதுவும் பூஷ்ணிக்காக தான் விரும்பி சாப்பிடும். சரி, இது ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், பொறுமையாக சாப்பிடும் பாருங்கள், இவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பியூர் வெஜிடேரியன். இதுவும் கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கடிக்காது. இதோட அப்டேட்ஸும் நான் வர வீடியோ கொளுத்துறேன், இதோட கேட் செட்டப் எல்லாமே நான் வர வீடியோ கொளுத்துறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கேட் செட்டப் பற்றி பார்க்கலாம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.